ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கதி கலங்கக்கூடிய ஆடி 1 வரப்போகுது. 2024 ஆடி 1 பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கதி கலங்கக்கூடிய ஆடி மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நவக்கிரகங்கள்லேயே தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பொற்காலமாக அமையும் என நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு பொற்காலமாக அமையுமா என நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடியது ஒரு தமிழ் மாதமாக கணக்கிடப்படும், தமிழ் மாத பிறப்பாக சொல்லப்படும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்தது. அதில் ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது. சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் நிறைய ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆடி மாத பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசிக்கு சூரியன் வந்து 4வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சார செய்ய இருக்கிறாரு. இதன் காரணமாக நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களில் முன்னேற்றம் இனி பெறலாம். இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்து அதில் தடை தாமதங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க ஆடி மாதம் வந்ததுக்கு பின்னாடி முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செயல்கள் அனைத்திலுமே முன்னேற்றம் வந்து நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் வேலை தொடர்பாக நிறைய விஷயத்தில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதாவது தொழில் வேலை தொடர்பான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நிறைய நேரத்தில் அதில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு சலுகைகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடு திருப்தி தரும். ஸோ உங்களுடைய செயல்பாடு திருப்தி தரும்போது அந்த செயல்பாடு திருப்தியோடு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் புதுசாக ஏதாவது வந்து பண்ணலாம். அப்படி நீங்கள் புது முயற்சி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ தொழில் வேலை தொடர்பாக இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய நிதிநிலை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும்போது நிதிநிலையை கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆடி மாதம் செய்யுங்க. நிறைய பேர் ஆடி மாதம் ஒரு மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் மோசம் கிடையாதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறதா அது மோசமான மாதங்கிறது கிடையாது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கலனாலும் ஆடி மாதத்தில் தெய்வீகமான நாட்கள் தான் எல்லா நாட்களுமே. அதனால் ஆடி மாதத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாராளமாக செய்யலாம். அது செய்கிறதுனால எந்த ஒரு புதிய பிரச்சனையும் உங்களுக்கு வராது. குடும்ப உறவுகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இணுக்கமான சூழலில் மாறும். குடும்ப உறவுகளில் அந்த இணுக்கமான சூழல் மாறுறதே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும். உறவுகளிடையே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியான தருணத்தை காணலாம். கண்டிப்பாக உறவுகளிடையே உங்களுக்கு மனவிட்டு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த ஆடி மாதத்தில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். எதையுமே உறுதியான ஆற்றலோடு உங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த ஒரு சக்தி ஆடி மாதத்தில் சூரியன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் பாஸ்கராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 19 வந்து சொல்லணும். இந்த மந்திரத்தை 19 சொல்லி உங்கள் நாளை வந்து ஆடி மாதம் முழுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் இன்னும் பல விதத்தில் நடைபெறும்.
அதனால் இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்காதீங்க. ஓம் பாஷ்கராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 19 முறை மேச ராசிக்காரங்க ஜெபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஆடி மாதம் இன்னும் சூப்பரான மாதமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதம் வந்து உங்கள் ராசிக்கு இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் வந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அந்த பல விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாவது வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆடி மாதம் தொழிலெலாம் வந்து தொடங்கலாம். ஸோ வீட்டிலருந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக வீட்டிலருந்து கூட தொழில் தொடங்கலாம். மேலும் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன், ஆடி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கிரகநிலைகள் மேக்சிமம் சாதகமாகவே இருக்குது. புதத்ய யோகம், குரு மங்கள யோகம், சுக்கர மங்கள யோகம் போன்றவையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அமையக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப நிறைவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அதனால தான் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் புதிய தொழில் வீட்டிலருந்து தொடங்குறதா இருந்தால் தொடங்குங்க என்று இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் நீங்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு திடீர் திருப்பங்களும் திரவிய லாபமும் உண்டு. ஸோ இந்த திடீர் திருப்பங்கள் வரும்போது அந்த திருப்பங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கும் போது தான் திரவிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏற்றுக்காமல் இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்காது. அதனால் தொழிலில் திருப்பம் ஏற்படும் போது அதை ஏற்றுக்குங்க. அதே போல் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாத தொடக்கத்திலே உங்கள் ராசியில் வீச்சிருப்பார். அவரது பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. இது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற மாதிரி அர்த்தம். தெய்வ பலம் உங்களை ஆடி மாதம் வழிநடத்தி செல்லும். எனவே கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய தெய்வங்களை நீங்களே தேர்ந்தெடுத்து புகழ்பெற்ற புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல காரியங்கள் உங்களுக்கு இல்லத்தில் தடையே இல்லாமல் நடைபெறும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவும் கல்யாண சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வந்து தடையே இல்லாமல் கைகூடும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சுமூகமாக முடியும். அதனால் ஆடி மாதம் அப்படிலாம் வந்து பார்க்காம பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை வேணும்னா கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுங்க. சண்டையே இல்லாமல் சுமூகமாக முடியும். அதே போல் குருவுடைய பார்வை பலத்தால் சப்தமஸ்தானம் உங்களுக்கு புனிதமடைகிறது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க உங்களுக்கு வழி பிறக்குது. தங்கு தடைகள் தானாக உங்களுக்கு விலகும். ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருந்து குரு பார்வை பதிகிறதுனால இதுவரை உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் சிக்கல்கள் இருந்ததோ அவை அனைத்தும் விலகி நன்மைகள் வந்து உங்களுக்கு ஆடி மாதம் இந்த கிரகங்களே வழங்க போகிறாங்க. அதனால் மேச ராசிக்காரங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் புதிய தொழில் தொடங்கிறதா இருந்தால் தாராளமாக தொடங்கலாம். அப்புறம் உத்தியோக சம்பந்தமாக புதிய முயற்சிகள் நீங்கள் எது ஆடி மாதம் செய்தாலும் அது உங்களுக்கு கைகூடும். 9 இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய அழைப்புகளை ஏற்று செல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செல்லலாம். அதுக்கப்புறம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி இப்போ மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அண்ணன் தம்பதிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள்லாம் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குருவை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் நற்பலன்கள் நிறைய பெற முடியும். அதனால் கண்டிப்பாக குரு பகவானை வந்து வழிபாடு செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க. அதே போல் ஆடி 7 சிம்ம ராசிக்கு புதன் வருவார். 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரும்பொழுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய தேடி வரும். நம்பிக்கைக்குரிய விதத்தில் நண்பர்கள் உங்ககிட்ட நடந்து கொள்வாங்க. முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். வழக்குகள் சாதகமாக அமையும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் கூட உங்களுக்கு சீராகும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு இந்த டைம் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களால் வளர்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும்.
மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே மற்றொரு தொகைக்காரங்களில் பொருளும். மொத்தத்தில் உங்களுக்கு ஆடி மாதம் ஒரு சூப்பராக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப ஆடி மாதம் நடந்து பலனடையட்டும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான் இன்னொரு ஒரு வீடியோவில் ஆடி மாத ராசி பலனோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கான பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.